ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலிஸ் கிச்சன். மலிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் வந்து பிரெட் ஸ்லைஸ் வச்சுருக்கோம், 2 டேபிள் ஸ்பூன் சுகர், சினமன் பவுடர் வச்சுருக்கோம், பால் 1 கப்பு, தேன் கொஞ்சம் வச்சுருக்கோம், 2 முட்டை வச்சுருக்கோம். ஸோ எக்கு வந்து நல்லா உடச்சி விட்டாச்சு, ஓகேங்களா? இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. லைட்டாக நீங்கள் பீட் பண்ணாலே போதும், அந்த யோக் வந்து கரையிற வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து 1 பை 1 நம்ம வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பால் சேர்க்க போகிறோம். ஸோ நான் 1 கப் பால் வச்சுருக்கேன், ஓகேங்களா? பால் வந்து சேர்த்தாச்சு, இதையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து 4 பிரெட் ஸ்லைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சுகர், அப்புறம் 2 பிஞ்ச் அளவுக்கு சினமன் பவுடர் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு இந்த பிரெட் ஸ்லைஸை வந்து நான் அதில் டிப் பண்ணிவிட்டு நான் பேனில் வந்து போட்டு வாட்ட போகிறேன், ஓகேங்களா? நான் வந்து ப்ரௌன் பிரெட் வச்சுருக்கேன், நீங்கள் மில்க் பிரெட் கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நெய் கொஞ்சம் போட்டுக்கோங்க, இதை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைஸை வந்து அந்த மிக்ஸில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 சைடும் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பேனில் போட்டு வாட்டிடுங்க. ஸோ மேலே கொஞ்சம் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு வேணும்னா பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ திருப்பிடலாம், பாருங்கள் 1 சைடு நல்லா வந்து குக் ஆகிடுச்சு, இல்லைங்களா? அதர் சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம அதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இது மாதிரியே எடுத்து வச்சுருக்கிற எல்லா பிரெட் ஸ்லைஸையும் போட்டு வாட்டி எடுத்துக்கோங்க. அகெயின் கீ போட்டாச்சு, அதே மாதிரி டிப் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. இதையும் வந்து திருப்பிடலாம். இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரெட் எல்லாத்தையுமே வாட்டி எடுத்துட்டோம். லாஸ்டில் கொஞ்சம் இதில் தேன் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.